ஜூலை 20, 1969 முதல் மனிதன் நிலவில் கால் பதித்தான். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 52 வருஷங்களாவது டெக்னாலஜி 1500 மடங்கு மிக பிரம்மாண்டமாக வளர்த்துருக்கு. ஆனால் டெக்னாலஜி ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்க இந்த சமயத்தில் 3 மனிதர்களை பூமியிலிருந்து எப்படி நிலவுக்கு அனுப்புகிறாங்க? திஸ் இஸ் அன்சைன்ட், நிலவின் முதல் மனிதன். 1960களில் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வார் நடந்துச்சு, அதாவது கோல்டு வார். யார் முதல்ல விண்வெளிக்கு போகிறாங்கன்னு, இது ஸ்பேஸ் வார் இல்லைனா ஸ்பேஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்காவோட சோவியத் யூனியன் தான் தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல் ஸ்பட்னிக் அப்படின்னு சொல்லப்படுற செயற்கைக்கோளை அவங்க தான் லான்ச் பண்ணுறாங்க. முதல் விலங்கு லைக்கா அப்படிங்கிற ஒரு நாயை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பூமியில் தான் அனுப்புகிறாங்க. அண்ட் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதனுங்கிற பட்டமும் சோவியத் யூனியனை சார்ந்த யூரி கேகரினுக்கு தான் போய் சேருது. ஸோ தொடர்ந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவை சேர்ந்த ஜான் எஃப் கென்னடி, அந்த சமயத்தில் பிரசிடென்ட்டாக இருந்தவர், ஓப்பனாக ஒரு அறிக்கை 40,000 மக்களுக்கு முன்னாடி விடுறாரு. முதல் மனிதனை நான் நிலவுக்கே அனுப்ப போகிறேன்னு சொல்லி. ஸோ அவர் சொன்ன அந்த செகண்ட்லேருந்து 1969 நிலவில் தரையிறங்குற வரைக்குமே மிகப்பெரிய பதட்டம். எப்படி இதை சாத்தியப்படுத்தி முடிக்க போகிறாங்கன்னு, சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்புறது மட்டும் இல்லாமல் திரும்ப அவங்களாம் அங்கேருந்து கொண்டும் வரணும். கிட்டத்தட்ட பூமிக்கும் நிலவுக்கும் 384,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த சமயத்தில் தான் இந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்தி முடிக்க முடியும். 384,000 கிலோமீட்டர் தொலைவு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பூமியவே கிட்டத்தட்ட 7-8 தடவை சுற்றி வர்றதுக்கு ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ், அவ்வளோ தூரம் மனிதர்களை கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் திரும்ப கொண்டும் வரணும். 8,00,000 கிலோமீட்டர் பயணத்துக்கு மென்டலி பிசிக்கலி ரெடியாக இருக்க 3 பேரை பற்றி நான் சூஸ் பண்ணுறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் காலின்ஸ். இதில் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் இவங்க 2 பேரும் மட்டும்தான் மூன் வாக் பண்ணுவாங்க, அதாவது நிலவில் தரையிறக்கிற அந்த மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணப்பட்டவங்க. அது வரைக்கும் மைக்கேல் காலின்ஸ் பார்த்தீங்கன்னா நிலவை வட்டம் அடிச்சுட்டே இருப்பார், ஆர்பிட்லேயே இருப்பார். ஸோ இவங்க 3 பேரை சூஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ராக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா உருவாக்கியாச்சு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ராக்கெட்டை இது வரைக்கும் யாருமே உருவாக்கவே இல்லை. சாட்டர்ன் 5 கிட்டத்தட்ட 363 அடி உயரம் கொண்டுள்ள அந்த சாட்டர்ன் 5 பூமியிலிருந்து இந்த 3 பேருமே சேஃபாக ஸ்பேஸில் கொண்டு போய் இறக்குற வேலை தயாரிக்கப்படல. அந்தளவுக்கு அதிகமான ஹார்ஸ் பவரோட அந்த ராக்கெட் பூமிலேருந்து கிளம்புது. உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் இதை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மனிதர்கள் அந்த ராக்கெட்டோட முனையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 G-force வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ராக்கெட் கிளம்போது உணர்றாங்க. அதாவது நார்மல் கிராவிட்டியோட 4 மடங்கு அதிகமான கிராவிட்டி அவங்க செஸ்ட்டு அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா கலந்து கிளவில், 3வது ஸ்டேஜில் தான் அந்த லூனார் மாடியூல் பார்த்தீங்கன்னா இருக்கேன். அண்ட் இந்த 3வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஆர்பிட்டை வந்து ரீச் பண்ணுது. 190 கிலோமீட்டர் பூமியோட தரைமட்டத்தில் இருந்து அவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கேன். கார்பன் லைனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆரம்பிக்கிற இடம் 100வது கிலோமீட்டர். அண்ட் அதற்கும் கொஞ்சம் உயரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஆர்பிட் இருக்கு. அந்த பார்க்கிங் ஆர்பிட்டோட அந்த சுற்றுப்பாதையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சுற்று முடியும் போது பூமியோட பின்பக்கம் வர அந்த சமயத்தில் அதோடைய இன்ஜின் ஆக்டிவேட் ஆகி அதோடைய அந்த சுற்றுப்பாதையை என்னும் விரிவடையக்க பார்க்கும். சிம்பிளாக அதோடைய நார்மல் வட்டம் போல் இருக்க அந்த சுற்றுப்பாதையை வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டமாக மாற்றிருக்கேன். இந்த டைமிங் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும், ஏன்னா கரெக்டாக அந்த இன்ஜின் ஆக்டிவேட் ஆகிற அந்த சமயமும் இந்த பக்கம் பூமியை நோக்கி நிலவு வர அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும். அப்படின்னா தான் கரெக்டாக 3வது நாள் அப்போ நிலவு கரெக்டாக இந்த சுற்றுப்பாதையோட எண்டில் இருக்கும். ஸோ இதன் மூலியமாக அந்த நிலவோட ஈர்ப்பு விசையை வச்சு கரெக்டாக அந்த நிலவோட அந்த சுற்றுப்பாதைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லூனார் மாடியூல் நுழையும். இது நடக்கிற அந்த 3 நாள் கேப்ல ஸ்டேஜ் 3 அவுட்டர் செல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சு உள்ள இருக்க அந்த லூனார் மாடியூல் எக்ஸ்போஸ் ஆகும். அந்த சமயத்தில் சர்வீஸ் மாடியூல் கொஞ்சம் முன்னாடி வந்து 180 டிகிரி திரும்பி கரெக்டாக அந்த லூனார் மாடியூல் கூட கனெக்ட் ஆகி ஸ்டேஜ் 3 ராக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லூனா மாடியில் பிரிச்செடுக்கும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டேஜ் 3 தேவையில்லை, இந்த 2 பார்ட் மட்டும்தான் இப்போதைக்கு நிலவை நோக்கி போயிட்டு இருக்கேன். இந்த 2 பார்ட்டில் அந்த முன்னாடி இருக்க அந்த சர்வீஸ் மாடியில் கொலம்பியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அதில் தான் முன்னாடி அந்த கமாண்ட் சென்டர் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இருக்க அந்த லூனா மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சிருப்பாங்க, அசன்ட் அண்ட் டிசன்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலான ஃபியூல் இருக்கு. அண்ட் இந்த தேவையான ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா நிலவில் இறங்குறதுக்கும் திரும்ப கிளம்புறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நிலவை நெருங்குற அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த கமாண்ட் சென்டர்ல இருந்து 2 பேர், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் அஃப்கோர்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங், 2 பேருமே லூனா மாடியூல்குள்ள போயிடுவாங்க. மைக்கேல் காலின்ஸ் மட்டும் ரொம்பவே பத்திரமா இப்போதைக்கு அந்த சர்வீஸ் மாடியூல நிலவோட சுற்றுப்பாதையிலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். லூனா மாடியூல இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க, சர்வீஸ் மாடியூல இப்போதைக்கு ஒருத்தர் மட்டும் பர்ஃபெக்டாக அந்த சுற்றுப்பாதையை சிங்க் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் ஜூலை 20 அந்த சர்வீஸ் மாடியூல் வந்து லூனார் பிரியுது. அவங்க நினைச்சதோட கொஞ்சம் அதிவேக பிரஷரைஸ்டு ஃபோர்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த லூனா மாடியூல் பிரியுது. ஸோ இப்போதைக்கு அதிவேகத்தில் அந்த நிலவை சுற்றி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்காங்க.
ஸோ நிலவுக்கு பேரலாக தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லூனா மாடியூல் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். இப்போ அவங்க போகிற திசைக்கு எதிர் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. அந்த இன்ஜின் மூலியமாக அவங்களுடைய வேகத்தை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துகிறாங்க. அவங்க நினைச்ச இடம் இப்போதைக்கு வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வேகமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்ருக்கேன், அவங்களுடைய உயரமும் குறைஞ்சிட்ருக்கேன். அப்போ தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் வெளியில் எட்டி பார்க்குறாரு, நிலவு தெளிவாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே உணர்றாரு, அவங்க இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி 3 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஃபியூல் மொத்தமாகவே காலியாகிடும், நான் மேனுவல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அந்த லூனா மாடியூலுமே மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. நீல் ஆம்ஸ்ட்ராங்கில் எங்கே போகிறோன்னு சொல்லி பார்க்கவே முடியாது, அது ஒரு கார் மாதிரிலாம் கிடையாது. ஸோ சுற்றி இருக்க அந்த கண்ணாடி வழியாக பஸ் அல்டின்னு பார்த்தேன், நம்ம இவ்வளோ ஹைட்டில் இருக்கோம் இவ்வளோ இறங்கிட்டு இருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா அந்த லூனா கேப்சூல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எரர்ஸாக வர ஆரம்பிக்குது, 1202 and 1201 எரர்ஸ். இது வந்து மொத்தமாக 5 தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகியிருக்கேன். இந்த எரர்ஸை பார்த்தோன்னே பூமியில் இருக்கவங்களுக்கும் ஒன்றும் புரியல, அங்கே இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியல. நீல் ஆம்ஸ்ட்ராங் இது வரைக்கும் ஏகப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா சிமுலேட் பண்ணியிருக்காரு, எப்பவுமே இந்த மாதிரி எரர் வந்ததே கிடையாது. எதனால் வந்து சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அது அந்த கம்ப்யூட்டரோட மெமரி இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற உங்கள் ஃபோனை விட அந்த சமயத்தில் கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப ரொம்பவே கம்மி டெக்னாலஜி, வெறும் 4 MB ரேம் தானா. அந்த சமயத்தில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த சிஸ்டமுக்கு அனுப்பப்பட அந்த சிஸ்டமால் அதை வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. இது பத்தாத குறைக்கு பேக்ரவுண்டில் இந்த ரேடார் கமெண்ட் வேறு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இந்த எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி காமிச்சிருக்கேன். உடனே உள்ள இருக்க நீல் ஆம்ஸ்ட்ராங் இதை அபார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு முத கொண்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கேன். எஸ் மிட் ஃப்ளைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மிஷினுமே அபார்ட் பண்ணியிருக்க முடியும், ஏன்னா கொலம்பியா ஈகிள் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிட்டர்ன் ட்ரஜெக்டரியில் தான் இருந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா இல்லை உள்ள இருக்க ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இருக்க ஃபியூவில் வச்சு திரும்ப பூமிக்கே வர முடியும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரஜெக்டரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து செஞ்சிடலாமா, இந்த மிஷினை மொத்தமாக அபார்ட் பண்ணிடலாமான்னு யோசிக்கும் போது இல்லை இது செய்ய வேணா அது மெமரி இஷ்யூ தான், அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுன்னு சொல்லி இப்போதைக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு க்ரீன் லைட் காமிக்கிறாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக, அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொறுமையாக அந்த மொத்த லூனார் மாடியூலுமே பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக அந்த நிலவோட தரைப்பகுதியில் இறக்குறாரு. தரப்பகுதியை டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சிக்னல் ஆக்சுவலாக அந்த கேப்சூலுக்குள்ளே வரும். இதை பார்த்தோன்னே அஃப்கோர்ஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஈகிள் ஹஸ் லேண்டட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பஸ் ஆல்ரெடினு பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக தரை இறங்கின அப்புறம் இன்ஜின் ஷட் டவுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. இதுதான் டெக்னிக்கலாக நிலவோட மேற்பரப்பில் பேசப்பட்ட முதல் வார்த்தை, இன்ஜின் ஷட் டவுன். அந்த சமயத்தில் வெறும் அவங்கக்கிட்ட 15 செகண்ட் ஃபியூயல் மட்டும்தான் இருந்துச்சு, அதாவது டிசன்ட் ஸ்டேஜில். அசன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபுல்லாக தான் இருக்கேன். அப்புறம் என்ன எனக்கு நிலவை சுற்றி பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க கிட்டத்தட்ட 6 மணி நேரம் உள்ளே இருக்க எல்லா சிஸ்டமையும் சரி பார்த்து ப்ரெஷரை சரி பண்ணி அவங்களுடைய லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து 6 மணி நேரம் கழிச்சு அவங்க டெக்னிக்கலாக தூங்கணும், அதாவது ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடணும். பட் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினு பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்களாம், நிலவில் கால் பதிச்சு ஆகணும்னு சொல்ல இந்த தூக்க டைமை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுட்டு அவங்களுடைய அந்த 3 மணி நேரம் மூன் வாக்கை ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரி நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே முதல் காலடி தடத்தை நிலவின் மேல வைக்கிறாரு. காலடி வச்ச உடனே ஒரு டயலாக் சொல்றாரு, நிலவுல வளிமண்டலம் இல்லாத அந்த சமயத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட காலடி தளம் காலாதி காலத்துக்கும் அழியவே அழியாது. நீங்களாக போய் அடிக்கிற வரைக்கும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட காலடி தளம் அதே இடத்த எங்கே இறங்கினாரோ அப்படியே தான் இருக்கும். நீல் ஆம்ஸ்ட்ராங்க் அப்புறம் பஸ் ஆல்ரின் எப்போ இறங்கினாரு, அவங்க நிலவில் என்ன தான் 3 மணி நேரம் பண்ணாங்க, அந்த நிலவுலேருந்து அவங்க எப்படி கிளம்புனாங்க, தொடர்ந்து பார்ப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.